விடிய காத்தால இவர் எழுந்துக்கிறதுக்கு முன்னாடி பார்த்தா கோபிகா ஸ்திரீகள் எல்லாம் எழுந்துட்டாங்க. இவர் எழுந்துக்கிறதுக்கு முன்னாடி ஊர் முழுக்க ஒரே சத்தம், கீசு கீசென்றெங்கும் ஆணை சாத்தன் கலந்து பேசின பேச்சரவம் கேட்டலையோ பேய்ப்பெண்ணே, காசும் பிறப்பும் கலகலப்ப கைபெயர்த்து வாசன் அருங்குடல் ஆய்ச்சியர் மத்தினால் ஓசைப்படுத்த தயிரரபம் கேட்டலையோ ஆண்டாள் பாடினாலே. இங்க வர்ற இடம்தான் அது. காலங்காத்தால உத்தவருக்கு சத்தம் கேட்குதான். என்னென்ன சப்தங்கள் கேட்கிறதுன்னு கேட்டா தயிர் கடையிற சத்தம், அவர்களுடைய அச்சுத்தாளி ஆமைத்தாளி சத்தம், கையில் இருக்கக்கூடிய வளையல்களுடைய சத்தம், அவங்க வாயார பாட்டு பாடுற சத்தம், தயிர்ல அந்த மத்து நடுவில் இருக்கிறது சுத்தக்கூடிய சப்தம், அந்த தயிர் எதிர்த்து எதிர்த்து போயிட்டு வர சப்தம், இந்த சப்தத்தெல்லாம் கேட்கிறார். வேத சப்தத்துக்கு மேல இருக்கே, அந்த வேதங்களினுடைய சப்தத்தினால உலகங்கள் எல்லாம் மங்களகரமா இருக்கும். உலகம் ஏன் மங்களகரமா இருக்கு? எங்கு வேத சப்தங்கள் கேட்கப்படுகிறதோ அந்த வேத சப்தமே மங்களத்தை கொடுக்குமா. ஆனா இப்ப என்ன நடக்குதுன்னா, கோபிகா ஸ்திரீகள் தாங்கள் காலையில எழுந்து தயிர் அடையும் போது உத்காய தீனாம் அரவிந்த லோச்சனம் பிரஜாங்கனானாம், அழகான ஸ்லோகம் சொல்ற எழுந்து செய்கிறார்கள். 46வது ஸ்லோகம் தான் பிரமாண ஸ்லோகம். நம்முடைய அந்த கீசு கீசென்றெங்கும் பாசுரத்துல இந்த ஸ்லோகத்தை உதாரணம் எடுத்து காட்டுகிறார்கள். உத்காய தீனாம் அரவிந்த லோச்சனம் பிரஜாங்கனானாம் திவமஸ்பிருசத்வனிஹி தத்னஸ்ய நிர்மந்தன சப்த மிஸ்ரிதோ நிரஸ்யதே ஏன திசாம் அமங்கலம். அழகான வார்த்தைகள். தாமரை கண்ணனான பகவானை பற்றி கோகுலத்து பெண்கள் தயிர்கடைந்து கொண்டே வாயார பாடுகிறார்கள். பெரிய ஸ்வரத்துல பாடுறாங்களா, உத்காய தீனாம், பெரிய வாயெடுத்து உத்காயம் பாட்டு பாடுகிறார்கள். உத்காய தீனாம் அரவிந்த லோச்சனம் தாமரை கண்ணனான எம்பெருமானை யார் பாடுகிறார்கள், பிரஜாங்கனானாம் பிரஜபூமியில இருக்கக்கூடிய கோபிகா ஸ்திரீகள். திவமஸ்பிருசத்வனிஹி தத்னஸ்ய தயிர்கடையும் போது நிர்மந்தன சப்தமிஸ்ரிதோ கலக்குதான் இவங்க பாடுற பாட்டு. அந்த தயிர்கடைகிற ஒளி, அதுல இருக்கிற எல்லா ஒளிகளும் சப்தங்களும் கேட்டு நிரஸ்யதே ஏன திசாம் அமங்கலம், மற்ற எல்லா திசைகளுக்கும் இந்த சப்தம் போதும். அந்த சப்தம் போய் என்ன பண்ணுதான், அந்தந்த திசைகள்ல இருக்கக்கூடிய அமங்கலங்களை போக்குகின்றது. அப்ப கோபிகா ஸ்திரீகளுடைய பக்தியோடு பாவனையோடு அவர்கள் கிருஷ்ண பக்தியோடு பாடின பாடல்கள் இருக்கே, அந்த பாடல்கள் தயிர் கடையிற சப்தத்தோட ஒவ்வொரு திசைக்கும் போய் அந்தந்த திசையில இருக்கக்கூடியதான அமங்கலங்கள் தீயத்தை எல்லாம் போக்கின. எல்லாம் கோபிகா ஸ்திரீகள் வருகிறார்கள். நந்தகோபன் அந்த கோபர்கள் எல்லாம் காலையில வராங்க. இதனால தங்க ரதம் ஒண்ணு இருக்கு. நம்ம நந்தகோபர் வீட்டு வாசல்ல தங்க ரதம் எப்படி வந்தது? இந்த தங்க ரதம் யார் வந்திருப்பார்கள்? கண்ணன் வரமாட்டான் அப்படின்னு சொல்றதுக்கு அக்ரூரர் திரும்பி வந்துட்டாரா என்று இவர்கள் எல்லாம் பேசி கொண்டிருக்கையிலே உத்தவர் வரார். அவர் காலையில போய் செய்ய வேண்டிய காலை கடன்களை எல்லாம் முடிச்சுட்டு கர்மாக்கள் அனுஷ்டானங்களை பண்ணிட்டு வந்துட்டு இருக்கார். கர்மானுஷ்டானங்களை முடிச்சுட்டு உத்தவர் வரார். ரொம்ப அழகான பகுதி தான் இந்த பகுதி. 47வது அத்தியாயம். இது பிரமரகீதம் என்று வண்டு, ஒரு வண்டினுடைய இனிய கீதம். ரொம்ப அழகான விஷயம். ஆனா பக்தியோட கேட்டாதான் இதை அனுபவிக்க முடியும். கொஞ்சம் நிமிர்ந்து உட்காந்து பக்தியோட கேளுங்கோ. அழகான விஷயம் இது பிரமரகீதம். 47வது அத்தியம் பிரமரகீதம். உத்தவ கோபி சம்வாதா. உத்தவருக்கும் கோபிக்கும், உத்தவர் ஞானயோகி, கோபிகள் பக்தயோ பக்தர்கள். அவங்க பக்தயோகம்னா சொல்லுவாங்க பக்தி, அவங்க பக்தியே கிருஷ்ண பக்தியே தலையெடுத்தவர்கள். அவங்க ரெண்டு பேரும் பேசுகிற பேச்சை பத்தி பேசுகிறார். இப்போ உத்தவரிடத்துல கோபிகா ஸ்திரீகள் கேட்க போறாங்க. திடீர்னு இந்த பெண்கள் எல்லாம் பார்க்குது. இவரை பார்த்தா ரொம்ப அழகா இருக்கார் உத்தவர். கிருஷ்ணன் போலயே இருக்காரே. ஏன், அவருடைய கையெல்லாம் முழந்தாள் அளவு இருக்கான், முட்டி வரைக்கும் அவர் கை நீளமா இருக்கான், தொங்குற திருக்கைகள். அவருடைய திருக்கண்களை பார்த்தா அப்பொழுதிருந்த தாமரையை போல இருக்கு. அவருடைய அறையிலையும் நல்ல மஞ்சள் பட்டாடையை போட்டிருக்கார். கழுத்துல தாமரை பூவாலான அழகிய தாமரை மாலையை போட்டிருக்கார். நல்ல திருமுக மண்டலம், தாமரை போன்ற திருமுக மண்டலம். ரத்தனங்கள் பதிந்து மின்னுகின்றதான குண்டலங்களை போட்டிருக்கார். கண்ணனை போலவே இருக்க அவருடைய வடிவத்தை பார்த்தா, யார் இவர்? இவர் தான் கிருஷ்ண பக்தன். இவர் கிருஷ்ணனுக்கு பக்தன், உத்தவர் வேற யாரும் இல்ல, கிருஷ்ண பக்தன் தான். ஆனா கிருஷ்ண பக்தனா இருக்கிறவரும் ஞான யோகம்னு நினைச்சிட்டு இருந்தவர் இவர்களை பார்த்த உடனே பக்தியில ரொம்ப ஈடுபட்டு போறார். சரி, இவ்வளவு அழகா இருக்கார், பாக்கிறதுக்கு சிரிச்ச முகத்தோட இருக்காரே, யார் இவர்? கிருஷ்ணனை போல வேஷம் போட்டு வந்திருக்காரா, யாரா இருப்பா என்று கோபிகைகள் உத்தவரை சுத்தின்றாங்க. தனியா மாட்டின்றார் அவர், அனுஷ்டானம் பண்ணிட்டு வர்றவர் கோபிகைகளுக்கு நடுவுல மாட்டின்றார். அவருக்கு ஒன்றும் புரியல, இப்படி பாக்குறாரு அப்படி பாக்குறாரு இப்படி பாக்குறாரு. ஒவ்வொன்றும் இவரை கிருஷ்ணன் நினைச்சுட்டு
பார்த்துருக்கீங்களா, சில நேரங்களில் நம்ம அந்த குரங்குகள் வந்து சூழ்ந்துச்சுன்னா நமக்கு என்ன பண்ணுறதுனே புரியாது. அதுக்கு நம்மளை பார்த்தா ஒரு மாதிரி இருக்கும், நமக்கு அதை பார்த்தா ஒரு மாதிரி இருக்கும். இவருக்கு ஒன்றும் புரியல. அவங்க எல்லாம் கண்ணனாகவே நினைத்து இவரை பாவித்து கொண்டு கிட்ட வருகிறார்கள். இப்போ கேலியாக கேட்குறாங்க பாருங்க. அவரை பார்த்துட்டு கிட்ட வந்து பேச ஆரம்பிச்சோன்னே சொல்கிறார், நான் இல்லைம்மா, நான் கிருஷ்ணனுடைய சேவகன், தாசன், கிருஷ்ணதாசன் நான், உத்தவன் எனக்கு பேர். உங்களிடத்துல கிருஷ்ணன் செய்தி சொல்ல அனுப்பிச்சான், அதனால வந்தேன், இருங்க இருங்க அதை சொல்றேன் அப்படின்னு பேச ஆரம்பிக்கிறார்கள். அப்போதான் அவ சொன்ன உடனே கோபிகாஸ்திரிகளுக்கு கிருஷ்ணன் அனுப்பினான்னு சொன்ன உடனே ஒவ்வொருத்தையா தள்ளி போறா, பாவமே மாறி போச்சு. பல பெண்கள் வெக்கப்படுறா, ஒருத்தி சிரிக்கிறா, ஒரு ஓர கண்ணில் பார்க்குறா, ஒருத்தி கண்ணில் தண்ணீர், ஒருத்தி அப்படியே மூச்செல்லாம் அப்படியே இறைக்கிறது அவளுக்கு. எல்லாரிடத்துல ஒரு ஒரு பாவனை உத்தவர் பார்க்கிறார். கிருஷ்ணன் வார்த்தை சொன்னதுக்கே இப்படியா என்று இவர் துடித்து கொண்டு பார்க்க, இவரை கூப்பிட்டு ஒரு இடத்துல உட்கார வச்சாங்க, வாங்க அப்படின்னு பெரிய ஒரு மரத்துக்கு கீழே நல்ல ஆசனத்துல உட்கார வச்சு சுத்தி கோபிகாஸ்திரிகள் உட்காந்துட்டாங்க. உட்காந்து அவனை பத்தி கேட்கிறார், நீங்க கிருஷ்ணனுடைய பக்தர்னு தெரிஞ்சிட்டோம். சரி, கேலியா கேட்கிறா ஒரு பெண், உங்க கிருஷ்ணர் அவங்க அம்மா அப்பா எப்படி இருக்கிறாங்கன்னு விசாரிச்சுட்டு வர சொன்னாரா, அவங்களை விட்டுட்டு வந்துட்டுமே அவங்க எப்படி இருக்காங்கன்னு பார்த்துட்டு வர சொன்னாரா, அவங்கள தவிர அவருக்கு வேற என்ன இருக்குங்க இந்த கோகுலத்துல, அவங்க அப்பா அம்மாவை தவிர வேற எதுவும் அவருக்கு பிடிச்ச விஷயம்லாம் ஒண்ணு இல்லையே, வேற எதுவும் கேட்டிருக்க மாட்டாரு இல்ல அப்படின்னு கேலியா கேக்குறா. அதை பார்த்து கேட்ட உடனே அடுத்து சொல்றா, ஆமா அவருக்கு என்ன அன்பின் பிணைப்பை விட்டுவிட்டவர் அப்படின்னா என்ன, காரியம் ஆகணும்னா ஒருத்தட்ட நல்லா பழகிறது, காரியம் ஆன உடனே விட்டுட்டு போயிரு. தானே பாக்குறோம், காரியம் கை கூடுற வரைக்கும் ஒருத்தரோட கூடியிருப்போம், காரியம் கை கூடின உடனே என்ன பண்ணுவோம், விட்டுட்டு போயிடுவோம் இல்ல. அதுல உங்க கண்ணன் பெரிய மன்னன் அப்படின்னு அடுத்து சொல்றார். அழகான ஸ்லோகத்துல 6வது ஸ்லோகத்துல சொல்றார், கண்ணன் அப்போ எப்படி இருக்கான், ஒருத்தருக்கு ஒரு பொருள் கிடைக்கணும்னு வச்சுக்கோங்களேன், அந்த பொருள் கிடைக்கணும்னா அதை வாங்கறதுக்காக சில பேர் இடத்துல அன்பு காட்டுவாங்களாம். ஆண்கள் என்ன பண்ணுவான், ஒரு பெண்ணை வசீகரப்படுத்தணுங்கிறதுக்காக அந்த பெண்ணை பார்த்து மானே தேனே பொன்மானேன்னு சொல்லுவான், காமம் முடிஞ்ச உடனே என்ன பண்ணுவான், தள்ளி போயிடுவான். அது போல கண்ணன் என்ன பண்ணுவார், காரியம் கைகூடும் வரை ஞாபகம் வச்சிருப்பார் போல்றது, அப்புறம் மற்றவங்களெல்லாம் மறந்துடுவாரா. அழகான ஸ்லோகம் சொல்றார், 7-8வது ஸ்லோகம் முக்கியமான ஸ்லோகம். இதுல நிஸ்வம் தியஜந்தி கணிகா அகல்பம் நிருபதிம் பிரஜாஹா அதீத வித்யா ஆச்சாரியம் ருத்விஜோ தத்த தட்சிணம் ககா வீதபலம் விருக்ஷம் புக்த்வா சாதிதயோ கிருஹம் தத்தம் மிருகாஸ்தாரண்யம் ஜாரோ புக்துவா ரத்தாம் ஸ்திரியம். அழகான ஸ்லோகம், ரொம்ப அழகான விஷயத்த எவ்வளவு அழகா பேசுறாங்க கோபிகாஸ்திரிகள் உத்தவரை பார்த்து பேசுகிறார்கள். இது உலகத்துல நடக்கிறது தானடாப்பா, எது நடக்கிறது ஞாபகம் வச்சுக்கணும் நீங்க, காரியம் நடந்து முடிஞ்ச உடனே விட்டுட்டு போயிடுறது புறக்கணித்தல்னு பேர். நம்ம என்ன பண்ணுவோம், நல்லா பேசிட்டே இருப்பார், காரியம் முடிஞ்ச உடனே அப்படி கண்டுக்காம போயிடுவார், என்னங்க நல்லா பழகிட்டு இருந்தா நேத்து வரைக்கும் பேசிட்டு இருந்தாங்க காரியம் முடிஞ்சு போச்சு. அதை சொல்றார், ஒரு வேசி, வேசி என்ன பண்ணுவான், ஒருத்தங்கிட்ட பொருள் இருக்கிற வரைக்கும் தான் வேசி இருப்பா, கையில பொருள் இல்லைன்னா அந்த வேசி என்ன பண்ணுவா, விட்டுடுவா. அடுத்து ராஜா, நல்ல நிர்வாக திறமை இருக்கிற ராஜா தான் ராஜா. அவர் தோத்து போயிட்டாருன்னு வச்சுக்கோங்க, நிர்வாக திறமை இல்லை தோத்து போயிட்டாருன்னு அவரை யாரும் மதிக்க போறாங்க, ராஜாவும் மதிக்க மாட்டாங்க. ஒரு ஆசிரியரை அவருடைய பிள்ளைகள் படிக்கிற வரைக்கும் தான் அவரை மதிப்பான், படிச்சு முடிஞ்ச உடனே என்ன பண்ணுவான், மார்க் போட்டாரு மறந்து போயிடுவான். அப்புறம் எஜமானன், ஒரு பெரிய ருத்விக் வந்து யாக யஜ்யம் எல்லாம் பண்ணி கொடுக்குறாரு, ஒரு சுவாமி வாத்தியார் சுவாமி, அவர் என்ன பண்ணுவார், கையில தட்சிணம் கிடைக்கிற வரைக்கும் தான் மறுப்பார், தட்சிணம் வாங்கணும்னு மறந்து போயிடுவார். அடுத்து மரம் செடி கொள்றீங்க, ஏதாவது மரம் காய் கனி கொடுக்கலன்னு வச்சுக்கோங்க, அந்த மரத்தை யார் மதிக்க போறான், அதை விட்டு விடுவார்கள். அப்புறம் ஒரு அதிதி என்ன பண்ணார், போய் சாப்பிடுற வரைக்கும் அந்த வீட்டில் நல்லா பேசுவார், சாப்பிட்ட உடனே அந்த வீட்டை மறந்துடுவார். காட்டை, ஒரு காடு எரிஞ்சு போச்சுன்னு வச்சுக்கோங்க, விலங்கு அந்த காட்டை மதிக்காது, அதுக்கு ஒண்ணுமே இல்லையாங்க, அதனால எரிந்து போன காட்டை விலங்குகள் மதிக்காது. ஒரு மனைவியின் இடத்துல உண்மையாவே அன்பு இருந்தாலும் ஆனா ஒரு வயசானவன் என்ன பண்ணுவான், அந்த பெண்ணை மதிக்காமலே விட்டு விடுகிறான். இது போல புறக்கணிப்பது என்பது லோகத்துல இருக்கிறது தானே, எவ்வளவு அழகா சொல்லிட்டாங்க பாருங்க, தத்துவ விஷயம் இதெல்லாம். அப்ப உலகத்துல ஒரு காரியம் முடிஞ்ச உடனே அவங்களால காரியம் இல்லைன்னா புறக்கணிச்சு விடுறாங்க, கருவேப்பிலை எடுத்து போடுற மாதிரி அது போல புறக்கணித்து விடுவார்கள். ஏன் சொல்றாங்க, உங்க கண்ணனுக்கு நாங்க அப்படிங்கிறா, அதனால கண்ணனும் எங்களை புறக்கணித்து விட்டானா என்று சொல்லி அவர்கள் ஒவ்வொருத்தரும் இளம் வயசுல கண்ணன் செய்த லீலைகளை நினைத்து நினைத்து பாடிக்கொண்டு திடீர்னு பேசிட்டே இருந்தவா, அங்க ஒரு பாட்டு பாடுறா, இங்க ஒரு பாட்டு பாடுறா, அவ பூதனை என்றா, இவ காளிங்கன் என்றா, அவர் ராசக்கிரீடையை நினைக்கிறா, அழறா, குதிக்கிறா, சிரிக்கிறா, என்னென்னவோ நடக்குது. அவர்கள் பண்ணு கொண்டிருப்பதை சில பெண்கள் தேம்பி தேம்பி அழுகிறார்கள்.
அதுல ஒரு பெண் நல்ல வித்தியை இருக்கக்கூடியவள், பாட்டு கவிதை எழுதக்கூடிய பெண். அவ ரொம்ப ஊடலோட ஒரு பாடலை சொல்லுகிறாள். ஆழ்வார்கள் பாசுரங்கள்ல எல்லாம் தூது விடுதல்னு கேள்விப்பட்டிருக்கோம். அருகால சிறுவண்டே தொழுதேன் உன்னை அப்படின்னு நம்மாழ்வார் பாடுகிறார். அஞ்சிரைய மடையனாராய் அழியத்தாய் நீயும் அஞ்சிரைய சேவலுமாய் ஆவாவென்றென கருளி அப்படின்னு போய் சொல்றாருல, தூது விடுறார் ஒவ்வொன்னா. அது போல ஆண்டாள் பாடுகிறாளே, மின்னிட எண்ணம் பறந்து விளையாடும் வில்லிபுத்தூர் உறைவான் தன் பொன்னடி காண்பதோர் ஆசையினால் என்னிடை பொறுகையர் கண்ணினை துஞ்சா இந்நடிசலோடு பாலமுதூட்டி எடுத்த என் கோலக்கிரியை உன்னொரும் தோழமைகள் வேண் குயிலே உலகலந்தான் வரக்கூவாய். அப்ப குயிலை தூது விடுகிறார், வண்டை தூது விடுகிறார், நாரை கொக்கு எல்லாம் தூது விடுகிறார்கள் இல்லையா. அது போல இங்க எடுத்து என்ன பண்றா, ஒரு பெண் வண்டு கற்பனை பண்ணிக்கிறா. இப்ப உத்தவர் வந்திருக்காருல தூதுக்கு, உத்தவரை நேரா சொல்லல, உத்தவரை கண்ணன் ஒரு வண்டை தூது விட்டதாக நினைத்து கொண்டு அந்த வண்டு என்கின்ற தூதுவன் சமாதானப்படுத்துறதுக்கு வந்திருக்காரு. நீ அவனுக்காக சமாதானம் பண்ண வந்திருக்கியா என்று அந்த வண்டுவினிடத்திலே பேசுகிற மாதிரி பிரமர கீதம் என்று வண்டுவினுடைய நினைவு கற்பனையில, அதே சமயத்துல உத்தவருக்கு உபதேசம் பண்ற மாதிரி ரொம்ப அழகான கவிதைகள் இருக்கக்கூடிய ஸ்லோகம். அதுல முதல் ஸ்லோகத்துல சொல்றா, ஏ வண்டே நீ யாருகிட்ட உறவு வச்சிருக்க தெரியுமா அப்படின்னா, என்ன நீ கண்ணன் இடத்துல உறவு வச்சிருக்க, கண்ணன் என்ன பண்ணிருக்கான், வனமாலையன் கழுத்துல தரிச்சிருக்கான். அந்த வனமாலையிலே யாரோ மதுரையில இருக்கக்கூடிய ஒரு பெண், நகரப்பெண், அவளோட ஆலிங்கனம் செய்து கொண்டு கசங்கி போன அந்த மாலை, அந்த மாலையில இருக்கக்கூடிய தேனை குடிச்ச உன் மீசையில அந்த தேன் இருக்கு, நீ கிட்ட வராத, தள்ளி போயிடு, என்கிட்ட வராத, தள்ளி போயிடுன்னா அந்த வண்டு திருப்பி கேது, ஏன் தள்ளி போனோன்னா, நீயும் உன் கண்ணனை போலதானே இருக்க, உன் தலைவன் எப்படியோ அப்படிதான் நீ. உன் தலைவன் என்ன பண்றான், எங்களை போன்றவர்கள்கிட்டயும் அன்பு காட்டிட்டு வேற வேற கிடைக்குமான்னு போறான். நீயா இந்த பூ அந்த பூ இந்த பூன்னு எல்லா பூவிலேயும் போய் நீ தேனை நுகர்கிறாய். நீ எப்படி பல பூக்களிலே தேனை நுகர்கிறாயோ அது போல கண்ணனும் எங்ககிட்டயும் இருப்பான். கிராமத்து பெண்கள் நகரப்பெண்கள் வேணும்னா அங்கேயும் போவான், நீ என் கண்ணனை போலதானே இருக்க அப்படின்னா. அடுத்து சொல்றா, நீ உருவத்திலேயும் செயலிலேயும் கண்ணனை போலவே இருக்கிறாய். ஏன் உருவத்துல நீயும் கருப்பு, வண்டு கருப்பா இருக்குமே, கண்ணன் கருப்பு, ரெண்டு பேரும் ஒன்னா இருக்கீங்க. செயல் நீ என்ன பண்ணுவ, நீ ஒரு ஒரு இடத்துல போய் பூல தேனை சாப்பிட்டு நீ பாட்டுக்கு அடுத்த பூவுக்கு போயிடுவ, நீ அதை பத்தி கவலைப்படவே மாட்டாய். ஆனால் கண்ணன் என்ன பண்றான், எங்களிடத்துல வந்தான், வாய முதத்தை கொடுத்தான், மறந்தே போயிட்டான், அதோட எங்களை மறந்து விட்டு அவனும் போய்விட்டான். அடுத்தது, நாங்கெல்லாம் வீடு வாசல் இல்லாத காட்டுவாசிகள், எங்க கிட்ட எல்லாம் கிருஷ்ணனை பத்தி பேசாத, அவனுக்கு இப்பெல்லாம் நகரவாசிகள் தான் பிடிக்கும், போய் நகரத்துல இருக்கிற பெண்கள் அங்க போய் நீ வரலாற்றை எல்லாம் கண்ணனுடைய பெருமையான கீதைகளை பாடு. ஒரு வண்டு வந்து அந்த வண்டு இவளுடைய தலையில காலை வைக்க வந்தது. வந்த உடனே சொல்ற, காலை வைக்காத எடு, என் தலையில என் காலை வைக்கிற எடு அப்படிங்கிறா. என்ன கண்ணன் சூதனுச்சான்னு சொல்லிட்டு என்கிட்ட வந்து கொஞ்சம் இனிமையா ஆசாவ வார்த்தைகளை பேசி ஏமாத்தி போறதுக்கு வந்தியா என்று சொல்லி, நீ எதுக்கு சமாதானம் பண்றன்னு உன்னை பத்தி எனக்கு நன்னா தெரியும். அடுத்து சொல்றா, நாங்க எங்க பிள்ளைகளையும் கணவரையும் உற்றார் உறவினர்களை எல்லாம் விட்டுட்டு எங்களை பத்தி கொஞ்சமும் யோசிக்காம அந்த கண்ணனையே நினைச்சிருந்தோம். ஆனா அந்த கண்ணன் என்ன பண்ணா, ஒண்ணுமே சொல்லி கொள்ளாம விட்டுட்டு போயிட்டானே, நீ அவனுக்கு வக்காலத்து வாங்கறதுக்காக வந்து பேசுகிறாயா போ. அடுத்து ரொம்ப கோபத்துல பேசுறாங்க, ராமனையே திட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. தடம்பொங்க தங்கோடு திருமங்கையாழ்வார் பாடுறார், சீதையை கொண்டு போய் அதுக்கு அங்க போய் சிறை வச்சுட்டாங்கிறதே பெரிய தப்பாயா, அதுக்குன்னு இப்படியா போட்டு அடிக்கிறது அப்படின்னு திருமங்கையாழ்வார் தடம்பொங்க தம்பங்கோன்னு பாசுரம் பாடுறார். அப்படி பாடுறாங்க, உங்க ராமன் என்ன பண்ணி, ராமனா இருக்கும்போது என்ன பண்ணாய், கண்ணனை நினைச்சு சொல்றா, அவன் என்ன பண்ணானா, அந்த மாம்சம் வேணுங்கிறதுக்காக மானை அடிக்குமா போல வாலிய போய் கொன்றானே. அடுத்தது, யாரோ ஒரு பெண் சீதை வேணுங்கிறதுக்காக இன்னொருத்தி சூர்ப்பனகை, அந்த பெண்ணை போய் அவன் அசிங்கப்படுத்தினானே. அப்புறமா என்ன வாமனனா வந்தானே, மகாபலியின் இடத்துல போய் யாசகம் பெற்றுவிட்டு அவனையே போய் வருண பாசத்தால கட்டி போட்டானே. நான் எப்படி நம்புறது, இந்த கருப்பன் இருக்கானே இவனை நம்ப முடியாது, போதும் போதாண்டாப்பா அவன்கிட்ட நட்பே வேண்டாம், அவனை பத்தி நினைக்கவே முடியலன்னா. இப்ப உத்தவர் மெல்லமா கேட்கிறார், வண்டுவா இருந்து கேட்கிறார், திரும்பி திரும்பியே அவனை பத்தியே பேசுறேன், இப்ப அவன் தான் எல்லாம் தப்பு பண்ணான்னு தோணுது இல்ல, அவன் விட வேண்டியது தானே, அவனை விட்டுற வேண்டியது தானே. ஆழ்வார் சொன்னார்ல, ஆகிலும் அவனை பத்தி சொல்றார், அவன் கடியன் கல்வன் எல்லாம் தெரியும், நெடியமால் அவன் கெட்டவனா இருக்கட்டும் யாரா இருக்கட்டும், ஆனா என் மனசு அவன்கிட்டயே போதும்னு அல்ல. அதே மாதிரி இங்க சொல்லுகிறார்கள், நாங்க என்னதான் திட்டினாலும்
அது என்னவோ அவனை விட்டு எங்களால் பிரிஞ்சிருக்க முடியலையே அப்படின்னு தேம்பி தேம்பி அழறாங்க. திட்டினவர்கள் ஆனால் அவனை விட்டு பிரிய முடியலையே, எங்களை இப்படி பண்ணிட்டானேன்னு தேம்பி தேம்பி அழுகிறார்கள். இதையெல்லாம் சொல்லி கொண்டிருக்க அடுத்தது கேட்குறான், ஒரு அறிவில்லாத பெண்மான் என்ன பண்ணுச்சு, ஒரு வேடனை நம்பி போன உடனே அவன் போட்ட பானத்தால துடியுதுச்சுதே, அது போல கண்ணன் பேசுற கபட பேச்சை கேட்டு நாங்கள் எல்லாம் பல தடவை அவனாலே ஏமாந்து போனோம், இனி பேசுவதனால் தயவு செஞ்சு அவனை பத்தி எங்ககிட்ட பேசாத. அடுத்து அழகா ஒரு கேள்வி கேட்கறா, ஆமா உங்க கிருஷ்ணனுடைய மார்பில லக்ஷ்மின்னு ஒருத்தி இருக்காங்களாமே, அந்த அம்மா இருக்கிற வரைக்கும் வேற யாரும் போக முடியாதுன்னு சொல்றீங்களே, நாங்க யாராவது சொன்னோமா, யாராவது நாங்க அப்படிலாம் சொன்னோமா, அவங்க இருந்தாலும் நாங்க வரோன்னு தானே சொன்னோம் அப்படின்னு கேக்குறா. இந்த பாசுரம் உங்களுக்கு தெரியும், திவளும் வெண்மதி போல் திருமுகத் தறிவை அவளும் நின் ஆகத் திருப்பதறிந்தும் ஆசை விடாளால் குவளையங்கண்ணி கொல்லியம் பாவை நின் தாள் நினைந்திருந்த இவள் சிறத்து என் நினைந்திருந்தாய் இடவெந்த எந்தை பிரானே அப்படின்னு கேக்குறாருல அந்த பாசுரம், அதையெல்லாம் மனசுல வைத்து கொண்டு கேட்கிறார்கள். சரி அடிசில கடைசியில கேக்குறா, எங்க கண்ணன் மதுரையில தான் இருக்கிறாரா, அவர் அவருடைய பெற்றோர் உற்றார் உறவினர்கள் கோபர்கள் இவங்களெல்லாம் நினைக்கிறாரா, அவனையே நினைச்சு அடிமைகளாக இருக்கிறமே எங்களையெல்லாம் நினைக்கிறாரா, எங்களை பத்தி எப்பாவது பேசுறாரா, இல்லை எங்களை மொத்தமா மறந்து விட்டாரா என்றெல்லாம் கேட்க, இவ்வளவு தூரம் கோபிகைகள் பக்தியோடு ஒரு வண்டையாக கற்பனை பண்ணி தன்னை பேசினதை கேட்ட உத்தவர் சொல்றார், இப்பொழுதுதான் பக்தி என்றால் என்ன என்று பார்த்தேன், அனைத்திலும் கண்ணனை பார்த்தல். இப்ப அவர் சொல்ற வார்த்தை அது, நீங்க அனைத்திலும் கண்ணனை பார்க்கிறீர்களே, சர்வாத்ம பாவம் அந்த வார்த்தையை ஞாபகம் வச்சுக்கோங்க, அனைத்திலும் கண்ணனை பார்க்கிறார்களே அந்த நிலைதான் பக்தி. இப்பதான் நான் உணர்ந்து கொண்டேன், உங்களுடைய மனைவி மக்கள்னு மக்கள் மனைவி அவரவருடைய பிள்ளைகளை விடுறீங்க, கணவனை விட்டுருக்கீங்க, இதெல்லாம் விட்டுட்டு கடைசியில கண்ணனே என்று அந்த பரமபுருஷனை விரும்பி ஆசைப்படுகிறீர்களே, இந்த பக்தியை நான் இப்பதான் கண்ணால பார்த்தேன், பக்தி என்பது என்ன என்பதை அறிந்து கொண்டேன். ஆனால் நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும், எனக்கு கண்ணன் பேரருள் செய்திருக்கிறான், என்ன தெரியுமா, நான் பக்தின்னா என்னன்னு தெரியாம இருந்திருப்பேன், அதுக்குதான் என்ன அனுப்பிச்சான் போல்றது, இங்க வந்து உங்களை கண்ட உடனே தான் கோபிகைகள் இடத்துலதான் கிருஷ்ண பக்தின்னா என்னன்னு தெரிந்து கொள்ள முடியும் என்று என்னை அனுப்பினான், கண்ணனுக்கு நன்றின்னு சொன்னார். அதுக்கப்புறமா பகவான் சொன்னான், உங்களிடத்துல பகவான் சொன்ன செய்தியை சொல்லுகிறேன் என்று அடுத்து மேல சொல்றார். பகவான் என்ன செய்தி சொன்னார், ரொம்ப சின்ன விஷயம் ஆனா அழகா புரிஞ்சுக்கணும், கணவன் மனைவி இருக்கணும் வச்சுக்கோங்களேன், வாழ்ந்துட்டே இருந்த 365 நாள் ஒன்னா பக்கத்துல இருந்து பாருங்க சலிப்பு வந்துடும், ஆனா பிடிச்சு கொஞ்சம் பிரிஞ்சு இருந்து பாருங்க, அந்த 10 நாள் 15 நாள் பிரிஞ்சு இருந்தாதான் அந்த ஒரு ரெண்டு பேருக்கு அணுக்கம் அதிகமாகும். கண்ணன் அதான் சொல்றார், உங்களுக்கு தினமும் நான் இன்பம் கொடுத்துட்டே இருந்தனா, இப்ப ஏன் வெகு தூரத்துல இருக்கிறேன் தெரியுமா, இப்பதான் நீங்க என்னை தொடர்ந்து நினைப்பீர்கள், நான் பக்கத்துல இருந்தா என்னடா அவன் இருக்கிறானே பக்கத்துலன்னு தோணிடும், இப்ப நான் இல்லாத பட்சத்துல என் நினைவே இருக்கும் இல்லையா, ஒரு பிள்ளைக்கு தாய்க்கு பக்கத்துல இருக்கிற பிள்ளைகள் கிட்ட அவ்வளவு பக்தி இருக்காது, அவ்வளவு அவ்வளவு பாசம் இருக்காது, தன்னை விட்டு தள்ளி ஒரு பிள்ளை இருந்தா நான் அவளையே நினைச்சிட்டு இருப்பா இல்ல, அதான் சொல்றாரு, நான் உங்களோட பக்கத்துல இருந்ததை விட உங்களை விட்டு நான் விலகி இருக்கிறபடியாலே உங்களுக்கு நினைவு, என்னையே தியானித்துக் கொண்டே இருக்கிறீர்களே, அதை இருக்கிறதுனாலதான் மனதால உங்களுக்கு நெருங்கி இருப்பேன், நான் மற்றபடி பக்கத்துல இருந்திருந்தா உடலால நெருங்கி இருப்பேன், ஆனா இப்பொழுது உங்களுடைய மனம் உடலால நெருங்கி இருக்கிறது முக்கியமா மனசால நெருங்கி இருக்கிறது முக்கியமா, இப்ப நான் மனதால உங்களுக்கு நெருங்கி இருக்கிறேன், அதனால உங்களுக்கெல்லாம் மற்ற பொருள்கள்ல இருக்கக்கூடிய ஆசைகளை எல்லாம் விட்டு இப்ப முழுவதுமாக என்னிடமே உங்களை செலுத்தி இடைவிடாமல் தொடர்ந்து நினைத்து கொண்டிருங்கோள், நீங்கள் விரைவில் என்னை அடைவீர்கள். உங்களுக்கு ஒரு உதாரணம் சொல்லட்டா, நீங்கள்லாம் ராசக்கிரீடை பண்றதுக்காக வந்தீங்க இல்லையா, நீங்க என்கிட்ட வந்துட்டீங்க, ஆனா சில பேர் ராசக்கிரீடைக்கு வர முடியாம இருந்தவர்களின் கதி என்ன, சிந்தையந்தி அவங்க வந்து சேர்ந்துட்டாங்களே, நீங்க அன்னைக்கு உடல் அனுபவத்துல பக்கத்துல இருந்து பார்த்தீர்கள், ஆனா மனத்தால தியானித்தே என்னை வந்து அடைந்து விட்டார்கள், நீங்களும் அது போல வருவீர்கள் என்று சொல்ல கோபிகர்கள் தன்னுடைய திரும்பவும் அவரிடத்துல கண்ணனை குறித்து வெளிப்படுத்துகிறார்கள், அவனுடைய பிரிவாற்றாமையால தவிக்கிற எங்களை இந்திரன் மேகங்களால எப்படி வர்ஷிப்பானோ அதுபோல கண்ணன் அந்த காடுகளை வர்ஷிக்கிற இந்திரனுடைய மழை போல என்றைக்கு இங்கு வருவானோ என்றெல்லாம் அந்த கோபிகைகள் பாட, உத்தவர் தினப்படி போறார் இங்க நந்தகோபன் யசோதை இடத்துல கிருஷ்ணலீலைகள் கண்ணனை பத்தி பேசுவார், அவங்க சொல்றது கேட்டுக்குவார், பகலானா கோபிகைகள்கிட்ட வந்து உட்காந்துக்குவார், அவங்க சொல்றது எல்லாம் கேட்டு இவரும் உருக ஆரம்பிச்சிருவார் பக்தியில, இவரும் கிட்டத்தட்ட கோபிகை மாதிரி ஆயிட்டார், பகல்ல அங்க இரவுல இங்கன்னு இப்படியே பல மாத காலங்கள்
கண்ணனை போல உத்தவர் அவர்களுக்கு கிருஷ்ண அனுபவத்தை கொடுத்து கொண்டு கொடுத்து கொண்டு ஒரு நாள் அவன் கண்ணன் விளையாடின இடங்களுக்கு எல்லாம் கூட்டு போறாங்க. கோபர்கள் என்ன பண்றாங்க, இங்க வாங்கோ அப்படின்னு ஒருத்தன் கூட்டு போறான். இங்கதான் கண்ணன் மாட்டுக்கெல்லாம் பால் குடிக்க வைப்பான், தண்ணி குடிக்க வைப்பான் ஆத்துல அப்படின்னு ஆத்த காட்டுறான். விமல் கொண்டு ஒன்னா கூட்டு போய் காட்டுறான், இங்கதான் நாங்கெல்லாம் உட்காந்து சாப்பிடுவோம், இந்த மரத்துலதான் அந்த வெளா மரம் இருந்தது அதுல அடிச்சான் ஒன்னொன்னா காட்டா. அதெல்லாம் பாக்குறாரு, ஆறு மரம் மலை கண்ணன் லீலைகள் செய்த எல்லாத்தையும் கூட்டு போய் காக்குறார். அவங்க சொல்றதை கேட்கிறார். அனுபவித்து கொண்டு இருந்து சில மாத காலங்கள் அவர்களுக்கு கொஞ்சம் ஆசுவாசப்படுத்தி விட்டு உண்மையில தெரிஞ்சின்றது என்ன, இதுதான் முக்கியம். 57வது ஸ்லோகத்துல சொல்றார் ரொம்ப அழகாக, திருஷ்டைவாதி கோபியினாம் கிருஷ்ணாவேசாத்ம விக்லவம் உத்தவா பரமப்ரீதஸ்தா நமசியன்னிதம் ஜகோ. கண்ணனையே நினைத்து பக்தின்னா என்ன, கிருஷ்ணரிடத்திலே மனதை பறிகொடுத்த கோபியர்கள் அவர்களுடைய படும் ஆற்றாமை அவர்களுடைய பக்தியினுடைய முதிர்ச்சி இதையெல்லாம் கண்டு மகிழ்ந்த உத்தவர் அவர்களை எல்லாம் வணங்கி, உங்களிடத்துல கண்ணனிடத்தில் இருக்கக்கூடிய அச்சஞ்சலமான பக்தி இருக்கிறதே அது எப்பொழுதும் நிலைத்திருக்க வேண்டும் என்று யார் யார் வேண்டுகிறார்களாம், முமுக்ஷுக்கள் முக்தியில ஆசை இருக்கிறவர்கள், முனிவர்கள், பக்தர்கள், நாங்கள் எல்லாரும் பிரார்த்திக்கிறோம். அந்த கோபிகைகளுக்கு கண்ணனிடத்திலே அச்சஞ்சலமான பக்தி எப்பொழுதும் நிலைத்து இருக்கட்டும் என்று முமுக்ஷுக்கள் பிரார்த்திக்கிறார்கள், பக்தர்கள் பிரார்த்திக்கிறார்கள், முனிவர்கள் பிரார்த்திக்கிறார்கள் என்று சொல்லி, நீங்க தான் உடல் பெற்ற பயனை அனுபவித்தவர்கள் என்று அவர்களை எல்லாம் பார்த்து பெருமையாக பேசி கோபிகைகள் இடத்துல பிரார்த்திக்கிறார். அழகா உத்தவர் சொல்ற ஸ்லோகம் ரொம்ப முக்கியமான ஸ்லோகம் இது. ஆசாமகோ சரண ரேணு ஜுஷாமகம் சாம் விருந்தாவனே கிமபி குலமல தௌஷதீனாம். அழகா சொல்ற என்ன வேணும், கண்ணனை விட்டு பிரிந்திருக்கக்கூடிய இந்த கோபிகாஸ்திரீகள் நடந்து நடந்து போய் அவர்கள் திருப்படி பட்ட அந்த மணல் துகள் இருக்கே, அந்த மணல் துகள்களாக நாம் பிறக்கக்கூடிய பாக்கியம் இல்ல, அந்த மணல் துகள்களை எடுத்து தலையில சூடிக்கொள்ளக்கூடிய பாக்கியம் பெற்ற அது எது, அந்த பிருந்தாவனத்திலே கண்ணன் நடந்த இடம், கண்ணனுடைய கோபிகைகள் பக்தைகள் நடந்த இடத்திலே புல்லாகவோ புதராகவோ செடியாகவோ கொடியாகவோ ஏதேனும் ஒன்றாக நான் ஆகக்கூடாதா, உத்தவர் பிரார்த்திக்கிறார், சுகபிரம்ம மகரிஷி பிரார்த்திக்கிறார், ஆளவந்தார் பிரார்த்திக்கிறார், குலசேகர ஆழ்வார் பிரார்த்திக்கிறார், ஆணைய ஊர புனைய அடியும் பொடியும் பட பர்வத பவரங்களிலே ஏதேனுமாய் ஜனிக்கப் பெறுகிற திரியக்க ஸ்தாவர ஜங்கமங்களை பெரியோரும் பெருமக்களும் பரிகிரகித்து பிரார்த்திப்பார்கள் அதுன்னு கேட்கிறார். அதிமானுஷஸ்தவத்துல கூடத்தாழ்வான் பிரார்த்திக்கிறார், வேதாந்த தேசிகர் பிரார்த்திக்கிறார், எல்லாரும் பிரார்த்திக்கிறது என்ன, அந்த கோபிகாஸ்திரீகள் கண்ணனுடைய திருவடிப்பட்ட அந்த இடத்துல ஒரு செடியாகவோ கொடியாகவோ புல்லாகவோ புழுவாகவோ புதராகவோ பிறக்க கூடாதான்னு பிரார்த்திக்கிறார்களே, அதையெல்லாம் சொல்லி அவர் சொல்றார். அந்த மகாலட்சுமி தாயாரோ சிவனோ பிரம்மனோ அடியார்களோ பகவானுடைய திருவடி கிடைக்குமான்னு தேடுறாங்க, ஆனா இந்த கோபிகாஸ்திரீகள் பகவானுடைய திருவடி எடுத்து தன்னுடைய மார்புகளிலேயும் தலையிலேயும் உதறுகளிலேயும் வைத்து அனுபவித்திருக்கிறார்களே, இவர்களை விட பாக்கியம் செய்தவர்கள் யார் என்று சொல்லி கடைசியில இவங்க சொல்றது பாருங்க, உத்தவர் கிளம்புறார். அவர் கிளம்பும் போது அவருக்கு விடை சொல்லுகிறார்கள். அழகான 66வது ஸ்லோகம். மனசோ விருத்தையோ நகா சு கிருஷ்ண பாதாம்புஜாஸ்ரயாக வாச்சோ அபிதாயி நீர் நாம் நாம் காயஸ்தத் பிரஹ்னவனாதி இஷு வனாதிஷு. சொல்றாங்க, உத்தவரே எங்கள் எண்ணங்கள் கிருஷ்ணனின் திருவடிகளை பற்றியதாகவே இருக்கட்டும், நாங்கள் மனசுல எப்பவும் கண்ணனுடைய திருவடிகளையே பிடித்து கொண்டு இருக்கிறோம், எங்களுடைய வாக்கு அவனுடைய லீலைகளையும் திருநாமங்களையும் கூறிக்கொண்டே இருக்கட்டும், எங்களுடைய உடல் அவனையே வணங்கி கொண்டிருக்கட்டும். என்ன புரிஞ்சது, மனசு வாக்கு கருமம் ஆண்டாள் சொன்னினாலா, வாயினால் பாடி மனத்தினால் சிந்திக்க தூமலர் தூவி தொழுது அப்படியே வருது பாருங்கோ, அந்த அப்படியே பாசுரங்கள் ஒன்னொன்னு ஆண்டாளுடைய பாசுரங்கள் ஆழ்வார்களுடைய பாசுரங்கள்னா பக்தியினுடைய வெளிப்பாடு. அப்படியே உத்தவர் இடத்துல கடைசியா பக்தைகள் சொல்ற வார்த்தை, கோபிகாஸ்திரிகள் சொல்ற வார்த்தை என்ன, மனசால பகவானுடைய திருவடிகளையே தியானிக்கிறோம், எங்களுடைய கைகளாலும் உடலாலும் பகவானை நோக்கி வணங்குகிறோம் வணங்குகிறோம் விழுகிறோம் சேவிக்கிறோம், எங்களுடைய வாயால பகவானுடைய திருநாமங்களையே பாடுகிறோம். மாயனை மண்ணு வடமதுரை மைந்தனை தூய பெருநீர் யமுனை துறைவனை ஆயர் குலத்தினில் தோன்றும் மணிவிளக்கை தாயை குடல் விளக்கம் செய்த தாமோதரனை தூயோமாய் வந்து நாம் தூமலர் தூவித்தொழுது வாயினால் பாடி மனத்தினால் சிந்திக்க போய பிழையும் புகுதருவான்
நின்றனவும் தீயினில் தூசாகும் செப்பு என்பதோடு கோபிகைகளினுடைய அழகான அந்த வண்டுகளாக பாடக்கூடிய பிரமர கீதம் அது நிறைவுற்றது. அடுத்தது பகவான் 48வது அத்தியாயத்திலே குப்ஜா அந்த திருவக்ரா கூப்பிட்டாள் இல்லையா, அப்ப சொல்லிட்டு வந்தாலே கூனி சந்தனம் கொடுக்கிறவள், கண்ணன் உத்தவரை கூட்டுண்டார், நேரா போனார் அவளுடைய கிரகத்துக்கு. அவ ஃப்ரெண்ட்ஸோட ஹாப்பியா இருந்தா, ரொம்ப பணக்காரி ஆயிட்டா. கண்ணனை பார்த்த உடனே ஓடி வரா வந்து நண்பர் தோழிகளோட வந்து அவனை வரவேற்று கண்ணனை நன்னா அவனுக்கு வேண்டிய அக்யம் பாத்தியம் ஆசமனியம் கொடுத்துட்டு கண்ணனை உட்கார சொல்றான். உத்தவரையும் உட்கார சொல்ற, வாங்க வாங்க உட்காரங்கன்னு பெரிய கட்டுல உட்கார சொல்றான். உத்தவர் வந்தார், கையில எடுத்து கும்பிட்டு வெளியே போய் தரையில உட்காந்துட்டார். கண்ணன் என்ன பண்ணார், அவரை கண்ணால பார்த்துட்டு இவர் கட்டுல போய் உட்காந்துட்டார், நன்னா கட்டுல உட்காந்துட்டார். இவ போனா குளிச்சா நல்லா சிங்காரிச்சு அழகா வேஷம் போட்டுண்டா, அலங்காரங்களை போட்டுண்டா, ஒப்பனைகளை பண்ணிண்டா வரா. அவளுடைய வளையலோட இருக்கிற கையை கண்ணம் பிடிச்சார், உடம்பெல்லாம் சிலிர்த்து போயிட்டா. அவளை அரவணைத்தார், பக்கத்தில் உட்கார வச்சார், தன்னுடைய திருக்கண்களால கடாட்சித்தார், அற்புதமான இரண்டு வார்த்தைகளை பேசினார், அவனுடைய திருவடிகளை தொட்டு தொட்டு இவள் கொஞ்ச நேரம் தொண்டு செய்தாள். கண்ணனுடைய கரஸ்பரிசமும் திருவடி ஸ்பர்சமும் பட்ட உடனே அனுபவத்தால் அவள் அப்படியே புல்லரித்து போய்விட்டாள். ஆனால் கோபிகைகள் ஆசைப்பட்டது பெரிய விஷயம், இவ ஆசைப்பட்டது என்ன, உன்னுடைய உடல் தொட்ட சுகம் எனக்கு வேணும்னா நீ கேட்டது உனக்கு அப்படின்னு பெருமாள் அவளுடைய ஆசையை நிறைவேற்றினார். நேரடியாக வந்தார் அக்ரூரர். இப்ப அக்ரூரர் வீட்டுக்கு போறார், பலராமனை கூட்டுண்டார், வாங்க நான் ரெண்டு பேரும் கிளம்பி நேரா அக்ரூரர் வீட்டுக்கு போகிறார்கள். அக்ரூரர் கைகாலெல்லாம் துடிக்கிறார், வந்து விழறார், சேவிக்கிறார், அக்யம் பாத்தியம் ஆசமணியம் கூப்பிட்டு உட்கார வச்சார், விசிறி வீசுறார், அவருக்கு பிரசாதம் கொடுக்கிறார், சாப்பிடுறார், ரொம்ப விழுந்து விழுந்து சேவிக்கிறார். திரும்பி ஸ்துதி பாட ஆரம்பிச்சிட்டார், நீ ஏ பரமாத்மா, நீ ஏ நாராயணன், நீ ஏ பிரம்மம். கண்ணன் பார்த்தார், அண்ணா நிறுத்தம் சொல்றார், நீர் எம்மை விட வயசுல மூத்தவர், எங்களுக்கு சித்தப்பா ஸ்தானம், அப்ப வசுதேவருடைய தம்பி ஸ்தானத்துல இருக்கக்கூடியவர் தான் உத்தவர், அது ஞாபகம் வச்சுக்கோங்க. அதனால அவரை பார்த்து சொல்றார், நீங்க தான் எங்களுக்கு சித்தப்பா போல, நாங்க உனக்கு குழந்தைகள், அதனால நீ தான் எங்களை காப்பாற்றணும் போஷிக்கணும், ரொம்ப சந்தோஷம், நீங்க செய்த இந்த தொண்டுக்கு ரொம்ப சந்தோஷம், எங்களுக்கு ஒரு சின்ன உதவி செய்யணும் அப்படின்னு கேட்டு அவர்கிட்ட ஒரு காரியத்தை வாங்குறார். நேரா இங்க இருந்து திருதராஷ்டிர இடத்துல போங்கோ, இந்திரபிரஸ்தம் அந்த இடத்துக்கு போய், அங்க போய் அங்க என்னவோ நடக்குதாமே, அங்க போனீங்கன்னா தெரியும், கௌரவர்களுக்கும் பாண்டவர்களையும் சமமா நடத்தலையாமே. திருதராஷ்டர் கண்ணு தெரியாதவர், தன்னுடைய பிள்ளையிடத்துல இருக்கிற பாசத்தாலே அது என்னவோ பாண்டவர்களை ரொம்ப துன்புறுத்துறாராமே, பாண்டவர்களை சமமா நடத்தலையாமே, தயவு செய்து எங்களுக்காக அங்க போய் கொஞ்சம் என்ன நடக்கிறது என்று விசாரித்து அவங்களுக்கு உபதேசம் செய்துவிட்டு வந்து என்ன என்று சொல்லுங்கள் என்று சொன்ன உடனே நேரா ஹஸ்தினாபுரத்துக்கு கிளம்புற. அக்ரூரர் ஹஸ்தினாபுரத்துக்கு போறார். 49வது அத்தியாயம் முழுக்க அதுதான். ஹஸ்தினாபுரத்துக்கு போனார். ஹஸ்தினாபுரத்துக்கு போய் பீஷ்மர், விதுரர், துருதராஷ்டர், குந்தி எல்லாரையும் பார்த்தார். குந்தி தனியா வந்த உடனே அழ ஆரம்பிச்சிட்டான். ஏன், இவர் தானே அண்ணன், வசுதேவருடைய தங்கை தானே குந்தி, இப்ப அதே போல இவர் வசுதேவருடைய சகோதரர் தானே, அதனால கேட்கறா. அப்ப பிறந்த வீட்டுல இருந்து ஒருத்தர் வந்தா புகுந்த வீட்டு பிரச்சனையை சொல்லிக்க மாட்டாங்களா, அழ ஆரம்பிச்சிட்டா. பாண்டு விட்டுட்டு போயிட்டார், என் பிள்ளைகள் இப்படி நிர்கதியாக இருக்கிறார்கள், என்னை இப்படிதான் கண்ணன் விசாரிச்சானா, கண்ணன் எப்படி இருக்கான் அப்படின்னு அவள் அழுத உடனே திருதராஷ்டிரன் இடத்துல போய் உபதேசம் செய்கிறார் அக்ரூரர். பெரிய உபதேசம், இப்படி எல்லாம் செய்யக்கூடாது, தர்மத்தோடு நடந்து கொள்ள வேண்டும், சமமா பார்க்க கத்துக்கொள், அனைவரையும் சமமாக நடத்து செல் அப்படின்னு எவ்வளவு உபதேசம் பண்ணார். கடைசியில திருதராஷ்டிரன் சொன்னான், நீர் சொன்னதெல்லாம் நல்லாதான் இருக்கு, ஆனா அது இன்னும் எனக்கு பிடிபடலைன் தான், எனக்கு இன்னும் எனக்கு புத்திர வாத்சல்யம் என் பிள்ளைகள் கிட்ட இருக்கிற பாசத்தினால நீர் சொன்னது இனிமையானது தான், நல்லதும் கூட, அது என்னவோ எனக்கு மனசுல பிடிபடவில்லை. எப்படி இருக்குன்னு கேட்டா சொல்றார், ஸ்படிக மலையில மின்னல் வந்தா எப்படி இருக்கும், வந்துட்டு போயிடும், அது போல நீங்க சொல்லும் போது நல்லா இருக்கு, நீர் போன உடனே திருப்பி என் துரியோதனனை பார்த்தா என் பாசம் அவங்கிட்டதான் போகும் என்று சொல்ல புரிந்து கொண்டார் அக்ரூரர். சரி, இவனை உபதேசத்தால திருத்த முடியாதுன்னு திருப்ப வந்தார். கிருஷ்ணனிடத்திலே எல்லாவற்றையும் சொன்னார். இன்னைக்கு கடைசியாக நாம பார்க்க வேண்டியது சண்டை விஷயம், அதனால கதை ஜெயகமா பார்த்துடலாம். ஜராசந்தனுடைய போர், துவாரகா நகரத்தை நிர்மாணித்தல், கதபாகமா இன்னைக்கு பார்த்துடலாம். அதுல துவாரகையினுடைய நிர்வாகம் எல்லாம் பக்கத்துல லக்ஷ்மி லுக்மினி சந்தேசம் அடுத்த உபகால உபன்யாசத்துல அனுபவிக்க போறோம், அதை அனுபவிக்கலாம். ஜராசந்தன் என்பவன் யார், கம்சனுக்கு ரெண்டு மனைவிகள், ஒருத்திக்கு பேர் அஸ்தி, இன்னொருத்திக்கு பேர் பிராப்தி, ரெண்டு மனைவிகள். அவர்களுடைய அப்பா யாருன்னு கேட்டா ஜராசந்தன், கீழே சொல்லியிருக்க, ரெண்டா பிரிஞ்சவன் ஒட்டினாள், ஜரைக்கு பிறந்தவன் ஜராசந்தன். அந்த ஜராசந்தனுடைய ரெண்டு பெண்கள் அஸ்தி பிராப்தி, அவர்கள் கம்சனுடைய மனைவிகள். இப்ப கம்சன் தான் இறந்த உடனே ஜராசந்தன் மகத தேசத்து ராஜா, அவங்கிட்ட ஓடி போய் இந்த கிருஷ்ணன் எப்படி கம்சனை கொன்று முடித்தான் என்று இவர்கள் சொல்லி புலம்ப
ஜராசந்தனுக்கு ஒரே கோபம், இந்த பூமியில யாதவர்களை இல்லாம செய்து விடுகிறேன் அப்படின்னு சொல்லி தனக்கு அடங்கிய அரசர்கள், நல்லா கேளுங்கோ, தனக்கு அடங்கிய சிற்றரசர்களை சேர்த்து கொண்டு 23 அக்ஷோகினி சைன்யம், பெருசு. நீங்க பாரத போர்னா 10, 17, 27 ரெண்டு பக்கம் சேர்ந்தா 17 அக்ரோஷினி சைன்யம் தான் பெருசு. ஆனா இவன் அக்ஷோகினி சௌன்யம் 23 அக்ஷோகினி சைன்யத்தை கொண்டு வரான். யார்? ஜராசந்தன். எல்லாரும் எடுத்துட்டு வந்து மதுரா நகரத்தை சுத்தி வளைச்சு போட்டுட்டான். அப்படியே ரெண்டு எல்லா பக்கமும் வளைத்து விட்டான். பார்த்தார் கண்ணன், நிதானமா யோசிச்சார் பலராமனும். கண்ணனை உட்கார்ந்துருக்க கண்ணன் முடிவு செய்யறார், நாம வந்திருக்கிறது பூலோகத்துல அசுரர்களை கொன்று தர்மவான்களை நிலைநிறுத்துவதற்காக. தனித்தனியா ஒவ்வொருத்தனையும் போய் அழிக்க முடியுமா? ஒரு வேலை பண்ணாமா நாம இருக்கிற இடத்துல இருப்போம், நாம தான் நெருப்பு. விட்டுல் பூச்சி மாதிரி அவனே வந்து விழட்டும் தானா என்று கண்ணன் முடிவு செய்து எல்லாரையும் உள்ள இருக்க சொல்லிட்டார். ஒரு சின்ன படையை கூட்டுண்டார். ஒரு சின்ன படையை அழைத்து கொண்டு ஆகாசத்திலிருந்து ரெண்டு தேர் வந்து இறங்குகிறது. மிக உயர்ந்த தேர், தேவத்தேர் ஆகாசத்திலிருந்து வருது. ஒரு தேர்ல பார்த்தா சங்கம், சக்கரம், அதுல இருக்க வேண்டிய சாரங்கம் என்னும் வில், கதை எல்லாம், நாந்தகம், வாள் எல்லாம் இருக்கு. இன்னொன்னுல பார்த்தா பெரிய உலக்கை, பெருமாள் கடப்பை வச்சிருக்கோம் இல்லையா, இது கலப்பை, கலப்பைன்னு சொல்றமே உழக்கூடியது, கலப்பை இருக்கு, அது பலராமனுக்கு. ரெண்டு தேர் உயர்ந்ததாக வருகிறது. வந்து இறங்கின உடனே கிருஷ்ணன் பலராமனை பார்த்து சொல்ற, அண்ணா இதோ நமக்கு தெய்வத்தேர் வந்திருக்கிறது, தெய்வ ஆயுதங்கள் இருக்கின்றன, போர் புரியலாம், இவர்களையெல்லாம் முடித்து விடலாம்னு சொன்ன உடனே ஆரம்பிக்கிறதுக்குள்ள பார்த்தாக அவனுடைய 23 அக்ஷோகினி சைன்யமும் சூழ்ந்து விட்டார்கள். வந்த உடனே ஜராசந்தன் கண்ணனை பார்த்து சொல்றான், ஹே சின்ன பயலே, உன பார்த்து கூப்பிடுறான். கண்ணனை பார்த்து சொல்றான், பெருமாளை பார்த்து கேட்கிற வார்த்தையை பாருங்க, ததோ அபூத் பரசைன்யானாம் ஹிருதி வித்ராசே வபோதுஹு தாவாக மாகதோ வீக்ஷ, ஹே கிருஷ்ண புருஷாதம, ஹே கிருஷ்ணா சின்ன பையனே, கவா நீ மறைஞ்சு மறைஞ்சு ஒளிந்து ஒளிந்து வாழ்ந்தவன், தைரியம் இல்லாதவன், அதனால உன் கூட நான் சண்டை போடுறதுக்கு ஆசைப்படல, நீ போயிடு, இங்கிருந்து ஓடி போயிடு, நிக்காதேங்கிறான். ஹே பலராமா வா, உனக்கு சண்டை போடணும்னு தைரியம் இருந்தா என் எதிரில வா, நாம ரெண்டு பேரும் சண்டை போடலாம், வா, ஆனா தைரியம் இருந்தா வா, என்கிட்ட வந்தா என்னுடைய அம்புகளால சிதைக்கப்படுவா என்று வார்த்தை பேசினான். கண்ணன் திருப்பி பதில் சொன்னான், ஏய் நிஜமா வீரர்கள் வாய்ப்பேச்சு பேச மாட்டாங்க, நீ வாய்ப்பேச்சில் வல்லவன், உனது தைரியம் இருந்தா செயல்ல காட்டு, உன்னுடைய போர்ல வந்து உன்னுடைய செயலை காட்டு என்று சொல்லிவிட்டு குதித்தார்கள். இப்ப ஜராசந்தன் பெரிய படையோட கண்ணனையும் பலராமனையும் ரெண்டு பேருக்கும் உயர்ந்ததாக கருடனும் பனைமரமும் தேர்கொடி, கண்ணனுடைய தேர்கொடி கருடன், பனைமரம் தான் தேர்கொடி பலராமன், சுத்தி இவர்கள் புழுதியோட மூட கண்ணனையும் பலராமன் தேரையே காணும். மதுரா நகர வாசிகள்லாம் பாக்குறாங்க, எங்கடா காணோம் அப்படின்னு எல்லாரும் துக்கத்துல இருக்கும் போது பெருமாள் பாக்குறார், அவங்க போன்ற பானத்துல இந்த சின்ன சைன்யம் சிதிலம் அடைவதை பார்த்தார். மனசுல அப்படி நினைச்ச உடனே கையில சாரங்கம் என்னும் வில்வர பெருமாள் தன்னுடைய அம்பு மழையை பொழிந்தார். அவர் தன்னுடைய சாரங்கம் என்னும் வில்லிலே இருந்து அம்பு மழையை பொழிய எல்லாம் ஒன்னொன்னா போது. முதல்ல போது தேர்ப்படை, யானையை முடிக்கிறார், குதிரைப்படை, காலாற்படைன்னு வரிசையா எல்லாத்தையும் விடுறார். தீவட்டம் சுத்தி சுத்தி அழிக்கிற மாதிரி அனைவரையும் அழித்து முடிக்கிறார். பலராமன் தன்னுடைய உலக்கை அப்படி விட்டு அடிச்சார்னா மொத்த மொத்தமா அசுரர்கள் அடுண்டு போகிறார்கள், எல்லாரும் பகைவர்கள் விழுகிறார்கள், எல்லாரும் ரத்தம் அப்படியே பெருகி கொண்டு ஓட கடைசியில எல்லாரும் மாண்டு போய் ஓடி போனார்கள். ஜராசந்தன் மாட்டினான். அந்த ஜராசந்தனை தன்னுடைய கலப்பையால இடுத்து பிடிச்சு பலராமன் நிறுத்தி விட்டு அவனை வர்ண பாசத்தால கட்டி போடலாம்னு நினைச்சார். அப்ப கிருஷ்ணன் வந்து நிக்கிறார், அண்ணா போதும், நமக்கு வேற காரியம் இருக்கு, போனா போட்டோம், விடு, அவன் வெக்கப்பட்டு போட்டோம், மானம் இல்லாத பய, அசிங்கப்பட்டு அவமானப்பட்டு போட்டோம், போர்ல வந்து தோத்து போய் நாம விட்டு கொடுத்தோம், நாம கருணையால விட்டு கொடுத்தோம்ன்ற வெக்கத்தோட போட்டோம்னு சொல்ல ரொம்ப அவமானப்பட்டவனான ஜராசந்தன், வேணாம் நம்ம காட்டுல போய் தவம் செய்து அப்படியே உயிரை விட்டுடலாம்னு போய் கொண்டிருக்க சிசுபாலன் போன்ற மற்றவர்கள் எல்லாம் வந்து அவன் மனசை மாத்தினார்கள். பயப்படாத, நம்ம ஒருத்தர் ரெண்டு பேரா, எத்தனை பேர் இருக்கோம், வா அப்படின்னு எல்லாருமாக வர அனைவருமாக சேர்ந்து கொண்டு கூட்டம் கூட்டமா வரான். இப்ப 17 தடவை மதுரை மேல படையெடுக்கிறாங்க. சோமநாத் பூர்னு கேள்விப்பட்டிருக்கீங்களா? அதுவும் குஜராத் மாநிலம். இந்த குஜராத் மாநிலத்துல சோமநாத் பூர்னு இருக்கு, அழகா சிவனுடைய லிங்கம், நடுவுல ரொம்ப அற்புதமான லிங்கம். அங்க போனா அந்த காலையில் அந்த சாயங்காலத்துல மறையிறது, சூரியன் மறையிறது, அஸ்தமிக்கிற காட்சியெல்லாம் ரொம்ப அழகா இருக்கக்கூடிய இடம். அங்க பல பேர் அந்த இருக்கு சிவனை வந்து வழிபட்டு வந்த இடம், மிக உயர்ந்த சிவஸ்தலம் அந்த சோமநாத் பூர். தெரியுமே கஜினி முகமது 17 முறை படையெடுத்தான், கோயில்களை சிதிலம் செய்தான், அங்க இருக்கக்கூடிய பொருள்களை கொள்ளையடித்தான், எல்லாத்தையும் கொள்ளையடிக்க தானே வந்தார்கள் இந்த இஸ்லாமியர்கள்.
அப்படியெல்லாம் இருக்கும்போது இந்த கடைசியில் திரும்ப நிற்குது. அது என்னவோ தெரியல, 17 இப்பவும் பாருங்க 17 முறை இவர்கள் மேலே மேலே படையெடுத்து வருகிறார்கள். கண்ணனும் பலராமனும் 17 முறை எல்லாரையும் முடிக்கிறாங்க. ஒவ்வொருத்தரா அவனுக்கு படைபலம் குறைந்து கொண்டு வர கடைசியில் 18வது முறை நாரதர் பார்த்தார், யாராவது ஒருத்தர் அனுப்பினம்னா தான் காரியம் முடியும். கவனமாக கேட்கணும், இதுதான் கடையினுடைய கடைசி கதையை கேட்க போறோம். யவனராஜா ஒருத்தன் இருந்தான், காலயவனன் அவனுக்கு பேர். யவனராஜா அவனுக்கு பேர் காலயவனன் அப்படின்னு பேர். அவனுடைய கதையை பின்னாடி சொல்றேன். அவன் ஒரு வரம் வாங்கி வச்சிருக்கான், போர்ல ஜெயிக்க முடியாது, அவனை யாருமே போர்ல ஜெயிக்க முடியாதுன்னு ஒரு வரத்தை வாங்கி வச்சிருக்கான். அதனால அவன் என்ன பண்ணா, இதை கேள்விப்பட்டு அவனுக்கு ஏத்த எதிரிகள் யாருமே இல்லை. யாரா எதிரி இருக்கிறான்னு பார்த்தோன்னு இதை கேள்விப்பட்டான், ஓ 17 தடவை போர் செய்தும் இவனை ஜெயிக்க முடியலையா, அப்ப நம்ம போலாம் அப்படின்னு ஒரு பக்கம் காலயவனன் போர் எடுத்துக்கொண்டு அவன் படையோட வரான். சின்ன படை இல்லை, அவன் 3 கோடி மிலேச்சர்கள், மிலேச்சர்னா வெளி தேசத்தவர்கள், அவங்க எல்லாம் 3 கோடி பேர் வரான். இன்னொரு பக்கம் இந்த பக்கம் பார்த்தா ஜராசந்தன் வரான். இப்ப பலராமன் ரொம்ப கோபமா வெளியே சண்டை போட போனார். கண்ணன் சொன்னார், என்ன எங்க போறீர், உட்காரும். இப்ப இந்த பக்கம் நீர் காலயவனன் சண்டை போட வந்தா ஜராசந்தன் வந்து நம்ம ஊர்ல இருக்கக்கூடிய மக்களை எல்லாம் அபகரித்து போயிடுவான், அவங்களுக்கெல்லாம் துன்பம் ஏற்பட்டு விடும். இப்ப ரெண்டு பேரும் சேர்ந்து அடிக்கிற பட்சத்துல நாம சமயோச்சிதமா முடிவு பண்ணும், எப்ப பாரு சண்டை போட்டு கோபப்பட்டு போகக்கூடாது, கொஞ்சம் இரும் என்று சொல்லிட்டு கண்ணன் மனசுனால பிரார்த்திக்கிறார். இவர்களை முதல்ல பாதுகாக்கணும். மதுரா நகரத்துல இருக்கக்கூடிய மக்கள் திரும்ப திரும்ப பாருங்களேன், 17 தடவை போர்னா என்னத்துக்காகும், எத்தனை பேர் இறந்து போகிறார்கள், அந்த மக்களுக்கு எவ்வளவு துன்பம் வாழ முடியுமா. இப்ப ஒரு சின்ன போர்னாவே, தேசத்துக்குள்ள போர்னாவே அங்க எவ்வளவு கஷ்டங்கள் ஏற்படுகின்றன, திருப்பி அதுல இருந்து வர்றதுக்கு, மீண்டு வர்றதுக்கு. அதனால பார்த்த கண்ணன், இவங்க ஏன் கஷ்டப்படணும், இப்படி பக்கத்து பக்கத்துல போறனா அந்த ஜனங்க துக்கப்படுகிறதேன்னு பார்த்த பெருமாள் மனசிலே விஸ்வகர்மாவை ஆசைப்படுகிறார். துவஷ்டா என்பவருடைய மகன் விஸ்வகர்மா, அவனை கூப்பிட்ட உடனே அவன் பெருமாளுக்காக கேட்கிறார், எனக்கு துவாரகைக்கு அருகிலே, துவாரகை அப்படின்னா குஜராத், அந்த இடத்துல மேற்கு கடற்கரையிலே 12 யோஜனை தூரத்துக்கு, 120 மைல் கடற்கரையில எனக்கு ஒரு நல்ல பட்டணத்தை நிர்மாணம் பண்ணி கொடுன்னு சொல்ல, இந்திர பட்டணத்தை போலயே ஒரு பட்டணத்தை நிர்வகிச்சிட்டான். அழகான வீதிகள், அழகான கோபுரங்கள், மாட வீதிகள் எல்லாத்தையும் ஏற்பாடு பண்ணி, ராஜா இருக்கிறதுக்கு அரண் பண்ணி எல்லாத்தையும் ஏற்பாடு பண்ண, அந்த புறங்கள் அது இதுன்னு பண்ணா. இந்திரன் தன்னிடத்துல இருக்கக்கூடிய உயர்ந்ததான, பசி தாகமே இல்லாததான ஒரு இடம் அப்படி சொல்லக்கூடியதான அந்த தேவ சபை, அந்த சபையை அங்க கொடுத்தான். அதோட கொடுத்துட்டு இந்திரன் கிருஷ்ணனுக்குன்னு அனுப்பி வச்சான். வருணன் என்ன பண்ணா, குதிரைகளை அனுப்புறான். ஒரு காது மட்டும் இருக்கக்கூடிய கருத்த பல வெள்ளை குதிரைகள், ஒரு காது மட்டும் கருப்பா இருக்கும், உடம்பெல்லாம் வெள்ளையா இருக்கக்கூடிய பல குதிரைகள், அந்த குதிரைகளை வருணன் கொடுத்தான். குபேரன் என்ன பண்ணா, 8 நிதிகளையும் பகவானுக்கு கொடுத்தான். லோகபாலகர்களையும் கொடுத்து பகவானுக்கு சேவை செய்யுங்கன்னு சொல்ல கிருஷ்ணன் என்ன பண்ணார், துவாரகா பட்டணம் நிறுவப்பட்டது. இன்னைக்கு அந்த இடத்துக்கு தான் கோம்தி துவாரகான்னு பேர். துவாரகையினுடைய விவரம் அனுபவிக்கலாம், இன்னைக்கு எல்லாமே பக்கத்து பக்கத்துல வரக்கூடிய விஷயம்தான். கோம்தி துவாரகான்னு கடற்கரையில பட்டணத்தை நிறுவறார். துவாரகா அப்படின்னா துவாரம், நுழைவாயில், தகர்க்க முடியாதது, பல அர்த்தம் இருக்கு. அந்த பட்டணத்தை நிறுவினார். தன்னுடைய யோக சக்தியால பகவான் மதுரால இருக்கிற மக்களை அப்படியே கொண்டு போய் அங்க வச்சுட்டார். காலையில முழிச்சு பார்த்தாங்கன்னா வேற இடத்துல இருக்கிறாங்க எல்லாம். அப்படியே அவர்களை துவாரகைக்கு எடுத்தார். மதுரா நகரத்துக்குள்ள யாரும் இல்லை. பலராமன் இடத்துல சொல்லிட்டார், நீர் போய் அவர்களுக்கு காவலாக இருன்னு சொல்ல அவருக்கு காவலா வச்சார். கண்ணன் மட்டும் இப்ப தனியா அந்த மதுரா நகரத்துல இருந்து வெளியே வரார். தாமரை மாலையை தரித்து கொண்டு, வனமாலையை தரித்து கொண்டு, உயர்ந்ததான தாமரை போன்ற கண்களை வைத்துக் கொண்டு, கருணீலமான திருமேனியோடு பகவான் வெளியிலே நடந்து வரார். அவர் வர்றதை பார்த்த உடனே காலயவனன் முற்றுகையிட்டானே, யாரா இதுன்னு பார்த்தான், தனியா வரானே, இவன் ஏன் தனியாக வருகிறான். ஆனா பெருமாள் பேசாம போயிட்டே இருக்கார். இவன் பார்த்தான், ஹே கண்ணா நில்லு, வெக்கப்பட்டு ஓடாதே, புறமுதுகுத்து ஓடாதே, நில்லு, சொல்றத கேள், பெண் பேடியை போல போகாதே என்றார். கண்ணன் போறதை பார்த்தோன்னு புரிஞ்சுனா, ஓ சரி, உன்னிடத்துல எதுக்கு போர், நான் தனியாக வருகிறேன், தனித்து போர் புரிகிறேன் பின்னாடியே போறான், படை வீரர்கள்லாம் வராதிங்க, நீங்க இருங்கன்னு சொல்லிட்டு அவன் பின்னாடியே துரத்தின்றே போறான். கண்ணன் அவனை இழுத்து கொண்டே போகிறான். வெயிட் பண்ணுவார், அவன் கிட்ட வந்தோடனே வேகமா நடக்கிறார். அப்படியே அவனை இழுத்து கொண்டு போக போக அவனும் துரத்தி கொண்டே வர மேல ஒரு மலையில ஏறார். மலையில போய் ஒரு குகை, மலை குகைக்குள்ள போனா உள்ள குகைக்குள்ள ஒருத்தன் நன்னா தூங்கிட்டு இருக்கான். உள்ள போன கண்ணன் தன் கால்களால அவர் ஒரு தடவை எட்டி உதைச்சிட்டு உள்ள போய் இருட்டுல மறைஞ்சு நின்றுட்டான். பின்னாடியே துரத்தி கொண்டு வந்த காலயவனன் வந்து பாக்குறான், இந்த பக்கம் படுத்து யாரோ தூங்கிட்டு இருக்க. அவன் பார்த்த உடனே அவனுக்கு ஞானம் இல்லாம என்ன பண்ணிட்டான், இருட்டுல சரியா தெரியாமல்
கண்ணன் தான் தூங்குறான் போல் இருக்குன்னு சொல்லி, யார் நீ இங்க தூங்கி கொண்டிருக்கிறாய்னு அவனை இடரை விட அவன் அப்படி திரும்பி எழுந்து பார்த்தான். அவர் பார்த்த உடனே அப்படியே சாம்பலாயி காளையவனன் கீழே விழுந்துட்டான். ஒண்ணுமே புரியல, யார் படுத்திருந்தது, அவர் ஏன் கண்ணை திறந்து பார்த்த உடனே சாம்பலாயிட்டார். இவர் என்ன பண்ணார், எழுந்தவர் தூங்கி எழுந்தவர் இந்த பக்கமா பாக்குறார். மெல்லமா கண்ணன் வந்து பக்கத்துல நிக்கிறார், கண்ணனை மேல கீழே பாக்குறார். சங்க சக்கரம் கருணீரமான திருமேனி பெரிய தேவனை போல இருக்கார், யார் இவர், மெல்லமா கேட்கிறார், நீர் யார், கண்ணனை பார்த்து கேட்கிறார். காளையவன் என்னன்னா, பெரிய யவனராஜா சாம்பலா போயிட்டான் வெறும் பார்வையிலேயே, என்ன நடந்ததுன்னு கேட்டா, மாந்தாத்தாவினுடைய பிள்ளை தான் முச்சுகுந்தன். யார் மாந்தாத்தான்னு கேட்கக்கூடாது, அவர் சூரிய வம்சத்திலே ராமனுக்கு முன்னாடி இருந்தவர் மாந்தாத்தா. இந்திரன் தான் பால் கொடுத்தார் குழந்தைக்குன்னு ஒரு கதை சொல்லியிருக்கனே, அந்த மாந்தாத்தா, அந்த மாந்தாத்தாவினுடைய புத்திரன் தான் முச்சுகுந்தன். இந்த முச்சுகுந்தன் என்பவன் தேவர்களுக்காக போர் புரிஞ்சிருக்கார். அடிக்கடி அசுரர்கள் படையெடுக்கிறாங்கன்ன உடனே இவர் போய் அங்கேயே பர்மனண்டா இருந்தார். தேவர்கள் கூட்ட இருந்து இவர் தான் தளபதியா இருந்து காப்பாத்திட்டு இருந்தார். அப்புறமா தான் ஆறுமுகன் முருகன் அப்புறமா படதளபதி ஆன உடனே இந்திரன் தேவர்கள் பிரார்த்திச்சாங்க, சுவாமி எங்களுக்காக எவ்வளவு நாள் நீங்க சண்டை போட்டிருக்கீர், இப்பதான் முருகன் வந்துட்டார், போதும், ரொம்ப நன்றி, எவ்வளவு பெரிய காரியம் பண்ணியிருக்கீர், உமக்கு ஏதாவது பண்ணணும்னார். அவர் கேட்டார், என் குடும்பம்னார், உங்க மனைவி மக்கள் எல்லாம் ரொம்ப காலம் ஆயிடுச்சு, நீர் இந்திர பட்டணத்துல இருக்கீர், அது மனிதர்களுடைய காலம், அவர்களெல்லாம் இப்ப இல்லை, எல்லாம் போயிட்டாங்கன்னு சொன்ன உடனே மோட்சத்தை தவிர வேற என்ன வேணும் கேளுங்கோ நாங்க கொடுக்குறோம்னு சொல்ல, அவர் யோசிச்சு ஒரு முடிவு பண்ணார், உங்களுக்காக நான் ரொம்ப நாள் அயராம உழைச்சிட்டேனா, ரொம்ப அயற்சியா இருக்கு, நல்லா தூங்கணும்னார், நல்லா தூங்கணும்னார், சரி நீங்க நல்லா ஒரு குகையில போய் தூங்குங்கோ, நீங்க பாட்டு தூங்கிட்டே இருக்கலாம், யார் உங்களுடைய தூக்கத்தை கெடுக்கிறார்களோ, உங்களை யார் தூக்கத்தை கெடுக்கிறார்களோ, நீங்க கண்ணை திறந்து அவரை பார்த்தா அவன் சாம்பலாகி விடுவான்னு அவருக்கு ஒரு வரம். அவர் தான் உள்ள தூங்கிட்டு இருக்காரு. அந்த முச்சுகுந்தன் எவ்வளோ வருஷ காலமோ தூங்குறாரோ, திடீர்னு கண்ணன் முதல்ல உள்ள போய் நிக்க தெரியாம இந்த முச்சுகுந்தன் போய் முச்சுகுந்தனை காளையவனன் யாரோ கண்ணன் நினைச்சு எடற, அவர் எழுந்து கண்ணை முடிச்சு யாரா என்னை எழுப்பினதுன்னு கண்ணை திறந்து பார்த்தா பஸ்பமாயி போயிட்டான். இப்ப முச்சுகுந்தன் எல்லாம் கேக்குற, நீங்க யாருன்னு கேட்டான். கண்ணன் சொன்னார், இப்ப உமக்கு வேண்டியது நான் யாருன்னு தெரிஞ்சுக்கணுமா, உமக்கு மோட்சமா, பெருமாள் கேட்டார், இது கிடைச்சிருக்கே தரிசனம் பாரும் அப்படின்னார். பெருமாள் கதையை சொன்னார், கம்சன் காளையவனன் இவர்களை எல்லாம் முடிப்பதற்காக நான் தான் அவதரித்திருக்கிறேன் அப்படின்ன உடனே, உமக்கு என்ன வேணும், உமக்கு ஏதாவது கொடுக்கணும்னு ஆசைப்படுகிறேன், உமக்கு என்ன வேணும்னு கேட்க நாம இருந்தா கண்டது கேட்டிருப்போமா, முச்சுகுந்தன் சொல்ற, போதும் சாமி, இந்த உடலால இந்த அதனால ஏற்படுகிற தேக சம்பந்தத்தினால இருக்கிற ஆசைகள் இருக்கே இன்பங்கள் புலன் இன்பம், அது எனக்கு வேண்டவே வேண்டாம், நீங்காத உன்னுடைய திருவடிகளிலே பக்தி, பகவானே அதை மட்டும் நீ எனக்கு கொடுத்தால் போதும், இந்த உலகியல் இன்பங்களிலே எனக்கு ஆசை இல்லை என்று அவர் பிரார்த்திக்க, பெருமாள் அவருக்கு சொன்னார், நீ வேட்டையாடுறது அது இதுன்னு போய் ரொம்ப ஜீவஹிம்சை செய்திருக்கிறாய், அதனால கொஞ்ச நாள் நீ என்னுடைய பக்தியிலேயே மனதை அடக்கி தவம் இருந்து வாழ்க்கையை நடத்துவாய், அடுத்த பிறவியிலே உனக்கு எல்லா உயிரினிடத்திலேயும் அன்பு ஏற்பட்டு நீ அந்தனாக பிறந்து பரம்பொருளான என்னையே வந்து அடைவாய் என்று சொல்லி முச்சுகுந்தனுக்கு உயர்ந்த கடாட்சத்தை பகவான் செய்தார். இதுதான் காளையவனன் ஜராசந்தன் இவர்களோடு ஏற்பட்ட வரலாறு. இந்த காளையவனனை எப்படி முடித்தார் பெருமாள் அப்படிங்கிற சரித்திரத்தை கேட்டு முடித்தோம். அழகாக இன்றைக்கு சரித்திரம் அத்தோடு இருக்கட்டும். இனி அடுத்தது துவாரகா பட்டணத்துல பகவான் இருக்க ருக்மிணி சந்தேசம் மிக முக்கியமானது.